இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கனை வச்சு எப்படி சிக்கன் பிரியாணி வந்து குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா எண்ணெய் இது நல்லா காயட்டும். எண்ணெய் பத்தடி கூட நம்ம வெங்காயம் வறுக்கும் போது அப்ப கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ச்சதும் விரிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி போட்டுருங்க, இல்லாட்டி தெரிக்கும். இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் நீல வரல, அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா நம்மளுக்கு சிதந்து வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பத்தாட்டி கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பாருங்க இந்த மாதிரி சிதந்து வரணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நீ மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. தக்காளி போட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வெந்து வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ பாருங்க தக்காளி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சிருச்சு பாருங்க நல்லா. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகட்டும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு, நல்லா பச்சை வாசனையும் போயாச்சு. நம்ம புதினா கொத்தமல்லி வந்துட்டு சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதே மாதிரி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு, இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து லைட்டாக கொஞ்சமாக சேர்த்தா போதும், பிரியாணிக்கு ரொம்ப தேவையில்லை. அப்புறம் மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம், அதனால தகுந்தப்பில் வந்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்துட்டு ஒரு 200 கிராம் தயிர் இதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 6000 இன்ச்சு படம் இந்த அளவு இதையும் சேர்த்துக்கலாம். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் கலந்துடலாம் நல்லா. பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மசாலாலாம் நல்லா இது பண்ணுற மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாலேயே நல்லா ஊறட்டும், கலந்து விடுங்க அடி பிடிக்காம. சிக்கன் உள்ளெல்லாம் அந்த மசாலா நல்லா இறங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும்.
பாருங்க சிக்கனை வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்துட்டு 3.5 கப்பு இருந்தது. ஒரு கிளாஸ் கப்புக்கு வந்துட்டு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. இதில் வந்து ஒன்று எடுத்தோம்னா 1.5 தண்ணி வந்து சேர்க்கணும். நான் அளந்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் ஊற்றியாச்சு, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் 1 கிலோ. இதை வந்து நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சாதம் அரிசியெல்லாம் போட்டாச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ சாதம் கொஞ்சம் வெந்து கொஞ்சம் மேலுக்கு வரட்டும். அப்போ வந்து நம்ம முடி வச்சிடலாம். பாருங்கள் சாதம்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு மேலுக்கு வந்துருக்கு. பாருங்கள் இந்த டைமில் நம்ம குக்கர் ரொம்பலாம் கிளறக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விடுங்க. கட்டியாக அரிசி உடஞ்சிரும். கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். மூடிடலாம். மூடிட்டு ஒரு விசில் வைக்கலாம். நம்ம ஒரு விசில் வச்சுட்டு இப்போ வந்து ஃபுல்லாக முடியாச்சு. பாருங்க அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு ஒரு விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வைக்கணும். அப்போ தான் அரிசி நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து மலர்ந்து வரும். அதனால ஒரு விசில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. வச்சு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் விசில் வச்சு எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் ப்ரெஷர் இந்த இதை வந்துட்டு விசில் வந்து இப்படி எடுத்து விட்டுட்டேன். கேஸ்லாம் போயிடுச்சு. பாருங்க நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக பிரியாணி நம்ம கறி கூட நல்லா வெந்திருக்கு. இப்படி தனித்தனியாக வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. சூப்பரான நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இருந்து பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.